ஸ்ரீ குருப்பியோ நமஹா. 21/4/2020 செவ்வாய்க்கிழமை, சுஷ்டி ஸ்ரீ சார்வரி வருஷம், உத்தராயணம், வசந்த ரத்து, மேஷ மாசம், சித்திரை மாதம், 8ஆம் தேதி, கிருஷ்ண பக்ஷம், சதுர்தசி, செவ்வாய்க்கிழமை, உத்தரட்டாதி நட்சத்திரம். இன்றைய நவகிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் சூரிய பகவான், புத பகவான் அருள் புரிகின்றார். ரிஷப ராசியில் சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். மிதுன ராசியில் ராகு பகவான் அருள் புரிகின்றார். தனு ராசியில் சனீச்சர பகவான், கேது பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியில் குரு பகவான், செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். இன்றைய ராசி பலன்களை சிந்திப்போம். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் உடைய மேஷ ராசி பக்தகுடிகளே, மேஷ ராசி பக்தகுடிகள் இடத்துல இயல்பாக ஒரு தனிச்சிறப்பு, எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு நாம் ஜோதிட ரீதியாக சிந்திச்சோம்னா, ராசி நாதனாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். ஆக்கப்பூர்வமான ஊக்கங்களை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அதனாலே மேஷ ராசி பக்த கொடிகள் எப்பொழுதுமே எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் உடையவர்களாக காணப்படுகள். இன்றைய தினத்தில் கூட பலவிதமான மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறதோ, பொருளாதார வரவுகள் கூட மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது, கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது. இருந்தாலும் சதுர்ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்ரு காரகன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது, செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ, ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ, நினைவாற்றலுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. எந்த பொருளை எந்த இடத்துல வச்சிருக்கோம் அப்படிங்கக்கூடிய நினைவாற்றலோட செயல்படுவது நல்லது. சில சமயங்களில் சில பொருட்களை எடுத்து பத்திரமாக வச்சுட்டு எங்கே வச்சோன்னு தெரியாமல் தேடின்னு இருக்கோம். இதற்கு சிந்தனை சிதறல்கள் காரணமாக இருக்கு. ஆகையினாலே பொறுமை நிதானத்தோட செயல்படுங்கோ. நல் வாழ்த்துக்கள். ஆடை ஆபரணங்களில் அதிக நாட்டம் உடைய ரிஷப ராசி பக்தகுடிகளே, ரிஷப ராசி பக்தகுடிகளுக்கு ஆடை ஆபரணங்களில் அதிக ஈடுபாடு, அதிக நாட்டங்கள் காணப்படுறது. இன்றைய தினம் கூட உங்களுக்கு ஆடை ஆபரணங்களை அணிந்து உங்களுக்கு நீங்களே ஃபோட்டோ எடுத்து பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய ஆர்வம் ஏற்படலாம். உங்களது ராசி நாதன் உங்களது ராசியிலேயே சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும், முயற்சி ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. லாபஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது கூடுதல் கிரக பலத்தை கொடுக்க போகிறது. கடந்த காலத்தில் இருந்த பலவிதமான சிரமங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் காணக்கூடிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய தினமாக அமையப்போகிறது. நல் வாழ்த்துக்கள். பிறவை எடை போடக்கூடிய சாமர்த்தியம் உடைய மிதுன ராசி பக்தகுடிகளே, மிதுன ராசி பக்தகுடிகள் எப்போதுமே பிறருடைய நடை உடை பாவனைகளை பொறுத்து அவர்களை எடை போடக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். இன்றைய தினத்திலே முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் உங்களது ராசி நாதனோட சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது பலவிதமான ஆக்கப்பூர்வமான செயல்கள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. பலவிதமான பொருளாதார முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சஞ்சரிக்கிறதும், அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் மனச்சோர்வுக்கும் உடல் சோர்வுக்கும் இடம் கொடுக்காதீங்கோ. நல் வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்தகுடிகளே, கடக ராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினத்தில் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி தோன்றப்போகிறது. உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும், பாக்யாதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும்,
பாக்யாதிபதியோட பஞ்சம தசம ஸ்தானாதிபதி சேர்ந்து சஞ்சரிக்கிறதும் கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு வெற்றி தினமா அமைய போறதோ, இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஆள் மனதில் தோன்ற போறதோ, குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள் அனுகூலத்தை கொடுக்க போறதோ, நல் வாழ்த்துக்கள். அன்பை புகட்டி ஆளுமை புரியக்கூடிய சிம்ம ராசி பக்தகுடிகளே, சிம்ம ராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் சந்திராட்டம தினம். பொறுமை நிதானத்தை பின்பற்றது நல்லது, ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது, உணவு பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது நல்லது. பொதுவாகவே சந்திராஷ்டம தினம் அப்படின்னா எச்சரிக்கை நிதானத்தோடு இருக்கணும். இந்த சமயத்தில் ஊரடங்கு உத்தரவுகள், அங்காங்கே இருக்கக்கூடிய அரசு துறை தகவல்களை நாம் கேட்டு நடக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். சுகாதாரத்துறை வலியுறுத்தக்கூடிய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். எந்த வார்த்தைகளுக்கும் அலட்சியம் காட்டாதீங்கோ. நமக்கு காதல விழக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் நம்மை காப்பதற்காகத்தான் அப்படிங்கக்கூடிய தொலைநோக்கு சிந்தனையோட செயல்படுங்கோ. நல் வாழ்த்துக்கள். சுயநலம் கொஞ்சம் இருந்தாலும் பொது நலத்தில் நாட்டம் உடைய கன்னியா ராசி பக்தகுடிகளே, கன்னியா ராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினத்திலே பல சுப தகவல்கள் நாடி வரப்போறது. சதுர்சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சம ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறதும், லாபஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் கன்னியா ராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு வெற்றி தினமாக அமைய போகிறது. குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. மாணவர்களுடைய கல்வி திறம் மேம்பட போகிறது. நல் வாழ்த்துக்கள். அனைவரையும் ஆகர்ஷணம் செய்யக்கூடிய துலா ராசி பக்தகுடிகளே, துலா ராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினத்திலே பொருளாதார ஏற்றங்களை பற்றிய உங்களது சிந்தனை ஆள் மனதில் இருந்துருக்கு. மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றங்கள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. நண்பர்கள் மூலமான சுப தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போகிறது. பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய தினமாக அமைய போகிறது. நல் வாழ்த்துக்கள். பாசமும் நேசமும் மிக்க விருச்சிக ராசி பக்தகுடிகளே, விருச்சிக ராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு முயற்சி தினமா அமைய போகிறது. உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும், கூடவே உங்களது ராசி நாதன் சஞ்சரிக்கிறதும் அருமையான மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய தினமா அமைய போகிறது. உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. இருந்தாலும் மாணவ செல்வங்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. நேர காலங்களை திட்டமிட்டு செயல்படுவது அனுகூலத்தை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். உழைப்பால் உயர்வை பெறக்கூடிய தனுர் ராசி பக்தகுடிகளே, தனுர் ராசி பக்தகுடிகளுக்கு உங்களது சொல் வாக்கும் செல் வாக்கும் உயரப்போறது. உங்களது ராசி நாதன் வாக்கு ஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது நீங்கள் கூறக்கூடிய வார்த்தைகளை அனைவரும் கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றங்கள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. இருந்தாலும் உங்களது ராசியிலேயே மந்தகாரகன் சஞ்சரிக்கிறதுனாலே ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. நல் வாழ்த்துக்கள். மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்தகுடிகளே, மகர ராசி பக்தகுடிகளுக்கு குழந்தைகள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது. மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றங்கள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் மூலமான சுப தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போகிறது. இருந்தாலும் விரயஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கிறதுனாலே செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றது நல்லது. நல் வாழ்த்துக்கள். தானத்திலே சிறந்தது நிதானம் என்று சொல்லக்கூடிய கும்பராசி பக்தகுடிகளே,
கும்ப ராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு முயற்சி தினமா அமையப்போறது. மாணவர்களுடைய தொடர் முயற்சியை பயிற்சியாக்கி வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதற்கு மாணவ செல்வங்கள் முயலுங்கோ. உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியும் தசமஸ்தானாதிபதியும் சேர்ந்து சஞ்சரிக்கிறதுனாலே செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றது நல்லது. அரசுத்துறை வல்லுநர்கள் கூறக்கூடிய சட்ட திட்டங்களை மதித்து உங்களது ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. நல்வாழ்த்துக்கள். உண்மையை தன்மையாக பேசக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசி பக்த கொடிகளிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு, எதையும் நாசுக்கா பேசக்கூடிய ஆற்றல், உண்மையை தன்மையாக பேசக்கூடிய ஆற்றல், அதன் மூலமா உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாக உயரப்போறது. உங்களது ராசி நாதன் லாபஸ்தானத்தில் தன பாக்யஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறது அருமையான கிரக அமைப்பை காட்டுறது. உங்களது சொல் வாக்கும் செல் வாக்கும் உயரப்போறது. மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றங்கள் பளிச்சிட போறது. பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போறது. அந்த சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போறது. நல் வாட்டுக்கள். அனுகிரகதே ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.